அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் அஸ்ட்ரோ ஸ்ரீபாலா இந்துமதி. அஸ்ட்ரோவே தமிழ் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. கிரகங்களின் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற தலைப்பில் இன்று சூரியனின் ஆக்டிவேஷனை பற்றி சொல்ல போகிறேன். சூரியனை எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம், யாரெல்லாம் சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சூரியனின் காரகத்துவங்கள் என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். சூரியனோட காரகத்துவங்கள் பார்த்திங்கன்னா, உறவுகளில் தந்தை, மாமனார், மூத்த குழந்தை, இதெல்லாம் வந்து உறவுல சூரியனோட காரகத்துவங்கள். அடுத்து அரசு, அரசாங்கம், தொழில், மருத்துவம், அரசியல், மேனேஜ்மெண்ட் போஸ்டிங், அதாவது ஹையர் லெவல் போஸ்ட்டு, ஹையர் ஆஃபீஸஸ், எல்லாமே வந்து சூரியனின் காரகத்துவங்கள் தான். அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள், அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லக்னமோ சந்திரன் ராசியோ இந்த நட்சத்திரத்தில் விழுந்திருந்தாலோ, அல்லது பாவத்தின் அதிபதி, உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமோ அந்த பாவ அதிபதி இந்த நட்சத்திரத்தில் விழுந்திருந்தாலும் சூரியனின் சாபம் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் சூரியனை அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் அடுத்து சொல்கிறேன். போன ஜென்மத்தில் பார்க்க செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் இருந்தாலோ, அல்லது இந்த அரசியல் அரசாங்கம் போன்றவற்றில் ஏதாவது சரியாக நடந்துக்காமல் தவறான செய்கைகள் இருந்தாலோ, இந்த ஜென்மத்தில் அது சம்பந்தப்பட்ட வேலையிலே இருக்கும். இதில் செய்கிற பாவம் புண்ணியங்களை பொறுத்து கிடைக்கக்கூடிய பலன் வந்து மாறுபடும். சரி, சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வழிகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. ராசியோ லக்னமோ இந்த இதில் விழுந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான்வெஜ்ஜை தொடவே கூடாது. அடுத்து சூரிய வழிபாடு அது பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 முறையாவது ஆதித்ய ஹிருதயம் கேட்கணும். ரொம்ப பவர்ஃபுல் அது. ஸோ கண்டிப்பாக வந்து 3 முறையாவது ஒரு நாளைக்கு கேட்டு வர, அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்க. காலை பொழுதில் ஃபஸ்ட்டு ரேஸ் வரும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரேஸை வந்து நம்மளோட வெறும் கண்ணால் பார்க்கணும். கண்ணாடியெல்லாம் போட்டிருந்தா கூட கழட்டிட்டு பார்க்கலாம், வெறும் கண்ணால் பார்க்கணும். அந்த நேரத்தில் வைக்கிற நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து உடனே பிரபஞ்சத்திடம் எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பவர். மார்னிங் ஃபர்ஸ்ட் ரேஸ் வருது இல்லையா, ஸோ அந்த டைம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஆதரவற்ற ஆண்கள், பெரிய ஆண்கள், ஒரு வயதான அப்பா வயசில் இருக்கிறவங்கள அப்பாவாக பாவித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி, வஜ்ராசனம், யோகா போன்றவை பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, சூரியனோட தானியம் கோதுமை இல்லையா, அந்த கோதுமையை ஒரு ஆரஞ்சு கலர் மூட்டையில் ஒரு சின்ன குட்டி குட்டி மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நைட்டு படுக்கும்போது உங்கள் தலையணிக்கு அடையில் ஒரு மூட்டை ஃபஸ்ட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதை மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எடுத்து வச்சுருங்க. எங்கேயாவது கைப்படாத இடமா எடுத்து வச்சுருங்க. அடுத்து திங்கக்கிழமை அதே மாதிரி ஒரு மூட்டை வச்சுக்கிட்டு, ஒரு குட்டி மூட்டை எடுத்து அதை வந்து தலைக்கணி அடையில் வச்சு படுத்துக்கோங்க. இப்படியே செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் வந்து வச்சு, சனிக்கிழமை நைட்டு வைக்கிறீங்களா, ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இப்படி பண்ணும்போது இது பயங்கரமான எஃபெக்டிவுங்க. இதுவும் வந்து சூரியனை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு பரிகாரம். அடுத்து அனிமல்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். இந்த கோதுமை சம்மந்தப்பட்டதையுமே வந்து, அதாவது சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி கோதுமை சம்மந்தப்பட்ட ஃபுட் எல்லாமே கூட வந்து இங்கே ஃபீட் பண்ணலாம். மற்றவங்களுக்கு அவங்க தொழிலில் வளர்ச்சி அடைகிறதுக்கோ, இல்லை ஒரு ரொம்ப மனசு வந்து தளர்ந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கோ, ஹெல்த்து, சூரியன்னா ஹெல்த்தும் கூட, ஸோ அந்த அவங்க ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்கிறது, இந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கும்போது சூரியன் ஆக்டிவேட் ஆகிடுவார். அடுத்து சூரியனார் கோவில், முடிஞ்சால் வருஷத்தில் ஒரு முறை போயிட்டு வரலாம், எப்படி உங்களுக்கு டைம் இருக்கோ அதை பொறுத்து. அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு பண்ணலாம், தினமும் சூரியன் வழிபாடு பண்ணலாம். இதுவே வந்து ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி நம்ம சூரியனை ஆக்டிவேட் பண்ணிப்போம். நன்றி.